பல கோடி ரூபாய் மோசடி செய்த ஹெலிகாப்டர் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் என்ற அண்மை செய்திகள் கிடைத்திருக்கின்றன. மக்களிடம் பணம் இரட்டிப்பு மோசடி செய்து தலைமறைவான இவர்கள் இருவரும் தற்போது பிடிபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் இணைந்திருக்கிறார். தொடரலாம் விவரங்களை. ஆக்சுவலி அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே எலியாப்டர் சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் எம் ஆர் கணேஷ் மற்றும் எம் ஆர் சுவாமிதான் அப்பகுதியைச் சேர்ந்த பல பேரிடம் வந்து தங்களுடைய நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக கூறி கும்பகோணம் முழுவதும் சுமார் 600 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார்கள் வந்தது. புகாரினை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் விசாரணை கொண்டதில் உடனடியாக ஹெலிகாப்டர் சகோதரர் சுவாமிநாதன் மற்றும் கணேஷ் இருவரும் தலைமறைவாகினர். இதனைத் தொடர்ந்து அவரிடம் வேலை புரிந்த கணக்காளர்கள் வெங்கடேசன், மீரா, ஸ்ரீதர் மற்றும் கணேசனின் மனைவி அகிலா ஆகிய 5 பேரை இதுவரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்நிலையில் 3 பிரிவின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். மேலும் அவர் சகோதரர்களின் வீடுகளில் இருந்து 12 சொகுசுக்கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை. அங்குள்ள மாடுகளுக்கு வந்து தீவனம் வாங்குவதில் 80 லட்சம் மோசடி என அடுத்தடுத்து புகார்கள் வந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு புரோகிதர்களிடம் சுமார் 6 கோடி வரை மோசடி செய்ததாக அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். தற்போது சகோதரர்கள் இருவரையும் புதுக்கோட்டையில் வந்து காவல்துறை கைது செய்ததாக முதல்கட்ட தகவல்கள் வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் இருவரையும் தஞ்சை மாவட்டத்திற்கு அழைத்து வரும் பணியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வந்துள்ளது. ஆஷ்லி, கும்பகோணத்தில் மக்களிடம் பண இரட்டிப்பு மோசடி செய்து தலைமறைவாக இருந்த ஹெலிகாப்டர் சகோதரர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை விவரங்களை கும்பகோணம் செய்தியாளர் குருநாதன் வழங்க கேட்டோம்.